வணக்கம். நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேருரைக்க போகுமே பிணி என்று பதார்த்த குண சிந்தாமணியில் பிணி அணுகா விதி என்ற தலைப்பிலே கூறப்பட்டுள்ளது. இதை வாசிப்பவர்கள் சிலர் நீர் சுருக்கி என்று சொன்னால் நீரை குறைவாக அருந்த வேண்டுமோ, மோர் பெருக்கி என்று சொன்னால் மோரே அதிகமாக அங்கே அருந்த வேண்டுமோ என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அதன் பொருள் அவ்வாறு இல்லை. நீர் சுருக்கி என்று சொன்னால் நீரை கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்கும் போது ஆவியாகக்கூடிய நீர் போக அது கொஞ்சம் சுருங்கி இருக்கும் அல்லவா, அதைத்தான் நீர் சுருக்கி என்று அழைக்கிறார்கள் சித்தர்கள். மோர் பெருக்கி என்று சொன்னால் தயிரில் அங்கே வெண்ணெய் கடைந்து எடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய மோரில் அதிகமாக தண்ணீர் சேர்த்து நீர் மோராக்கி அங்கே பருக வேண்டும் என்கிறார்கள் சித்தர்கள். நெய் உருக்கி என்று சொன்னால் மணல் மணலாக உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெய்யை உருக்கி அங்கே உண்ண வேண்டும். இவ்வாறு உண்டால் அவர்கள் பெயர் சொன்னாலே நோய்கள் அவர்களை விட்டு ஓடிவிடும் என்கிறார்கள் சித்தர்கள். இங்கே நீரை சுருக்க வேண்டும், கொதிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் பலருக்கு பல மாறுபாடு உள்ள கருத்துக்கள் இருக்கிறது. நீரை அங்கே கொதிக்க வைக்கும் போது நுண்ணுயிர்கள் அங்கே இறக்கிறது, இதனால் கிருமி தொத்து நமக்கு ஏற்படாது, அது சரிதான். ஆனால் நீரை கொதிக்க வைக்கும் போது நமக்கு தேவையான தாது உப்புக்கள் மினரல்ஸ் அங்கே ஆவியாக பெய்விடுகிறது என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்முடைய நீரில் இருக்கக்கூடிய அந்த தாது உப்புக்கள் ஆவியாவதில்லை. அதனால் இளம் சூட்டில் அங்கே நீரை வெகு நேரம் அங்கே கொதிக்க வைத்து அங்கே ஆவியான பிறகு அதை கொஞ்சம் சுருங்க வைத்து எடுத்துவிட்டு பின்பு துணியை வைத்து வடிகட்டுவது நல்லது. சில மலினங்கள் அங்கே இருக்குமானால் அதை வடிகட்டி நாம் பருக வேண்டும். அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் அங்கே கொதிக்க வைக்கும் போது அவையெல்லாம் அங்கே இறந்துவிடும். இதுதான் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி என்று அவர்கள் கூறுவது. இவ்வாறு நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்க போகுமே பிணி. ஆரோக்கியம் உண்டாகட்டும். வணக்கம்.